அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேரன் மகாதேவி அருகே மாணவிகளை ஆபாசமாக பேச வைத்த ஆசிரியை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார், அவரோடு பேசலாம். சிவமணி, ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அடுத்த வீரவநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, அந்த 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளியில், அந்த பள்ளியில 20 மாணவியர் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஒருவர், சக ஆசிரியர் ஒருவருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர் பெயரை நற்பெயரை கெடுக்கும் வகையிலான நடவடிக்கையில் ஈடுபடும் நோக்கில் அந்த மாணவிகளை தவறாக ஆபாசமாக பேச வைத்து அதை வீடியோ எடுத்து ஒரு பெற்றோர் ஒரு தாய் ஒருத்தருடைய உதவியோடு, அந்த பள்ளியில் பயிரும் தாய் ஒருத்தருடைய உதவியோடு இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக வீரநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில ஆசிரியை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு வீரநல்லூர் காவல் நிலையத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான இந்த வீடியோவை பரப்பியதாக அந்த ஆசிரியையினுடைய நண்பர், அந்த பள்ளியில பெறக்கூடிய ஒரு மாணவியின் தாய் அனுராதா அப்படிங்கிற அவங்களையும் வந்து காவல்துறை தேடி வருகிறார்கள். இவர்கள் இருவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி சிவமணி.